ஓகே, வெரி சிம்பிளா சொன்னவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்ல. சோ அதோட பின்னாடி அவங்க எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க யாருக்குமே தெரியறது இல்ல. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ஒரு கழுதை இருந்துச்சான், ஒரு வயசான கழுதை. அண்ட் அந்த வயசான கழுதை கொஞ்சம் துரு துருன்னு ஏதாவது பண்ணிட்டே இருக்குமா, அந்த எஜமானுக்கு வந்து ஃபெட் அப், எப்ப பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதா பண்ணிட்டே இருக்குமா. ஒரு நாள் அந்த கழுதை அலற சத்தம் கேட்டுச்சான். என்னடான்னு சொல்லிட்டு அவரோட தோட்டத்து பக்கம் போயிருக்காரு. பார்த்தாக்கா ஒரு கிணத்துக்குள்ள உளுந்து கிடக்குது. அந்த கிணத்து தண்ணி இல்லை, பழைய கிணறு, தண்ணி கிடையாது, ஆனா கொஞ்சம் ஆழமா இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ஓனர் நினைச்சாரு, சரி இந்த இது இந்த கழுதை வந்து நமக்கு அவ்வளவா யூஸ் இல்லை, இப்போ ஏன்னா உழுது உள்ளவர் உளுந்து கிடக்குது, இது என்ன பண்ணலாம் சாம், இதோட மண்ணு போட்டு மூடிலான்னு சொல்லிட்டு அவங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மண்ணு போடுறாங்க. எல்லாம் மண்ணு போட்டுட்டே இருக்காங்க. மண்ணு போட போட அந்த கழுதை கத்திட்டே இருக்குது. சரி நினைக்கிறாங்க, சரி என்னோட கழுதை சரி கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்ணு போட்டுட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுது, அந்த கழுதை கத்துறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. நினைச்சிட்டாங்க சார் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல பாக்குறாங்க. பார்த்தா அந்த கழுதை ரொம்ப சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தாக்கா ஒரு டைம் மண்ணு போடும் போதும் அந்த கழுதை வந்து அந்த முதுகு அப்படியே உடம்பு ஷேக் பண்ணிட்டு அந்த மேல மண்ணு விழுறதெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கும். அதாவது அந்த உடம்பு கழுது மேல விழுந்த மண் எல்லாமே கீழே விழுது. சோ கீழே விழ விழனா அந்த கழுது மேல வருது. சோ அவங்க பார்த்தாங்க, சரி நம்ம கழுதை வந்து இதுல அடக்கம் பண்ணல நினைச்சோம், ஏன் மண்ணு போட்டுட்டு இதே மாதிரி மண்ணு போட்டு அந்த கழுதை வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய மண்ணு போட்டு அந்த கழுதை வெளியேறாங்க. இதோட மாரல் என்ன தெரியுமா, நமக்கும் வாழ்க்கையில நிறைய டைம் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும். ஓகே, ஒரு பாயிண்ட்ல வந்து வேண்டாம் இது விட்டுறலாம், ஓகே இது எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுதை ஜஸ்ட் ஞாபகம், ஓகே அந்த கழுதையை அன்னைக்கு விட்டுருந்துச்சுன்னா அந்த கழுதை அன்னைக்கு செத்து போயிருக்கும். பட் அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, இல்ல நான் சாக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு தாட் சேஞ்ச், அந்த சின்ன ஒரு தாட்ல என்ன ஆயிடுச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதே மாதிரி தான் வாழ்க்கையில், ஓகே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து விட்டுடலாம்னு சொல்லும் போது ஜஸ்ட் யோசிங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம், எல்லாமே சேஞ்ச் ஆகும்.